ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் ஃபைவ் துல்கர் சல்மான்ஸ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது நியூ மூவிஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா உடனுக்கொன்னே தந்துட்டுருக்குறோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா, ஒரு யமனின் காதல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஊரிலேயே இப்போ ரொம்ப படித்தவராகவும் ஒரு பெரிய மரியாதை இருக்கிற ஒருத்தராக இருப்பார். நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா அப்படி தான் நினைப்பார். நம்ம ஹீரோவும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். பட் நம்ம ஹீரோ படிக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு படிப்புன்ற ஒரு விஷயமே ஏறாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் தொழிலை அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணிகிட்ருப்பார். இப்படி பண்ணிகிட்ருக்கும்போது சரி இவனுக்கு ஒரு கல்யாணமாவது பண்ணி வைக்கலாம், அப்போயாவது இவன் திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பொண்ணை தேட ஆரம்பிக்கிறார். பட் நம்ம ஹீரோவோ அவருக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வர வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே. இப்படி தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோ கண்ட ஒரு நியூஸ் பேப்பர் போடுது. அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணுவோட முகத்தை பார்த்தீங்கன்னா இவர் பார்க்குறாரு. இப்படி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சாரா இல்லையன்றது இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலேனா இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி லவ் அண்ட் ஆக்ஷன் காமெடின்னு சொல்லிட்டு எல்லாமே சேனல்ஸில் சூப்பராக இருக்கும். இந்த மூவி நீங்கள் இன்னும் பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி இதை பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம துல்கர் சல்மான் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் டப்பாவை வச்சுட்டு போகிற மாதிரி அதுவும் ஒரு காலேஜுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் தான் வரும். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 5.1 ரேட்டிங் ஐஎன்டிபிலேருந்து மூவிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஹே சினாமிக்கா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ துல்கர் சல்மான் பார்த்தீங்கன்னா வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காங்க. அதுவும் நம்ம அவரோட ஒய்ஃபை நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து நல்லாவே பார்த்துட்டுருக்காங்க. பட் இந்த கேரிங் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்கிறனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சல்மானை பிடிக்கல. இப்படி பிடிக்காத போது பார்த்தீங்கன்னா எப்படி தான் நம்ம துல்கர் சல்மானை பார்த்தீங்கன்னா விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இது கடைசியில் என்னாச்சு, நம்ம துல்கர் சல்மான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை விட்டு போனாங்களா இல்லை அவங்க திருந்தினாங்களான்றதான் இந்த மூவியோட ஸ்டோரிலேனா இருக்கும். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி லவ் அண்டு காமெடின்னு சொல்லிட்டு சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நம்ம துல்கர் சல்மான் ஆக்டிங் வந்து சொல்லவே தேவையில்லை, ஏன்னா அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பராகவே பண்ணுவார். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக நடிச்சிருக்காரு. அதனால் இந்த மூவி நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் லவ்வை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதாவது லவ் தான், பட் நம்ம ஹீரோயின் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அளவு கடந்த லவ் கல்யாணத்துக்கு மேலேயும் வச்சுருக்காரு. அந்த லவ்னால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ப்ராப்ளம் அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரிலேனா இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லவ் மூவி. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 6.3 ரேட்டிங் ஐஎன்டிபிலேருந்து இந்த மூவி கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் என்ன மூவி பார்க்க போகிறோன்னா குரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ துல்கர் சல்மான் பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜராக இருப்பார். சோல்ஜராக இருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மிஸ் ஆயிடுவார் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சோல்ஜராக இருக்கிறதுக்கு பிடிக்காமல் ஒரு பணக்காரனாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போய் அவர் மேலே பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஹீரோ மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் நேமில் அந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கட்டிட்டு இருப்பார் லைஃப் இன்சூரன்ஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா செத்து போனதான் சொல்லிவிட்டு அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவார். இதைத்தான் நம்ம ஹீரோ பண்ணிகிட்ருப்பார். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை விசாரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஹீரோவையே பின்தொடர்ந்து வந்துட்டு இருப்பார் நம்ம ஹீரோவை பிடிக்கிறக்காக. அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் தப்பிச்சு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லங்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிப்பார். இப்படி மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனும் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டலாம் சிக்கினாரா இல்லை அவங்ககிட்டருந்து தப்பிச்சு போனாரான்றதான் இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணுறாரு எப்படியெல்லாம் தானே மாற்றிக்கிறாருன்றதை இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் தான் தமிழில் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா தான் இருக்கும். இந்த மூவியை நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னா 7 ரேட்டிங் ஐஎன்டிபிலேருந்து இந்த மூவி கொடுத்துருக்காங்க.
நம்ம லிஸ்ட்ல செகண்ட் ஆன மூவி பார்க்க போறோம்னா சல்யூட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எஸ்ஐயா இருப்பாரு. எஸ்ஐயா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மர்டர் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கும். இப்படி நடந்ததுக்கப்புறம் அந்த கொலையை யார் செஞ்சாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிக்காம அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் பர்சனை கிரியேட் பண்ணி அவர் மேலே எல்லா கேஸையும் தூக்கி போட்டு அவரை பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார் நம்ம ஹீரோ. இப்படி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு குற்ற உணர்ச்சினால பார்த்தீங்கன்னா 2 வருஷம் லீவ் எடுத்துருவார் நம்ம ஹீரோ. இப்படி பண்ணதுனால இப்படி 2 வருஷம் லீவ் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டியூட்டியில் ஜாயின் பண்ணி இந்த கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணனான டிஎஸ்பியை எதிர்த்து அவர் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷனை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அவனை கையங்கலமாக பிடிச்சாரா, அது மட்டும் இல்லாமல் இவர் போலீஸாக இருந்துட்டு என்ன பிரச்சனை என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இவர் எதிர்கொள்கிறாருந்தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் என்ன இருக்கும். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. நம்ம துல்கர் சல்மான் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லே லீட் ரோல் எடுத்து நடிச்சிருப்பார். அவர் இன்வெஸ்டிகேஷன் விதம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். தமிழ் டப்பிடும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. மல்டி லாங்குவேஜில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த மூவியை நீங்கள் இன்னும் பார்க்காம தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோனியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பும் பண்ணியிருப்பாங்க இந்த மூவியை. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஓகே கண்மணி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கேம் டெவலப்பராக இருப்பார். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா லவ் பிரேக்கப் ஆனதில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் நின்றுட்டுருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அவங்கள சூசைட் பண்ண விடாமல் தடுப்பார். இப்படி தடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, தூரத்தில் நின்று தான் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. பட் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லவ் பிரேக்கப் ஆனதுலேருந்து இனிமேல் லவ்வும் வேண்டாம் கல்யாணமும் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருப்பாங்க. ஆனால் இப்படி லிவிங் டுகெதரில் இருக்கிற இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லவ் இருக்கும். இந்த லவ்வை பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படி மேரேஜ் வரைக்கும் போகுதுன்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரிலைனாக இருக்கும். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லவ் அண்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்டோடு கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் பேசியிருப்பாங்க, அது பார்க்குறக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். துல்கர் சல்மான் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மூவி. அண்ட் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டார்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.